ஹாய், நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் என்ன விஷயம்னா, ரொம்ப ஃபேமஸான பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் புரா ரொம்ப க்ரேஸாக வளர்த்துருக்காங்க. மைக் டைசன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ஒரு பாக்ஸிங் சாம்பியன். முகமது அலிலாம் இருந்தாங்கல்ல, அவங்களோட காலத்துக்கு அடுத்த ஜென்ரேஷன் இவங்க. முகமது அலிலாம் வந்து நல்லா பிரைமில் இருக்கும் போது அவங்கள பார்த்து மேலே வந்தவங்க, அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க வந்து மைக் டைசன்ங்கிறவர். அவர் தன்னோட 9வது வயசுலேருந்தே பிஜன் மேலே வந்து அவ்வளோ க்ரேஸாக இருந்திருக்காரு. அவர் வந்து சின்ன வயசில் கிட்டத்தட்ட 38 தடவைக்கு மேலே அரெஸ்ட் ஆகியிருப்பார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து அம்மா அப்பா இல்லாதனால ஸ்ட்ரீட்லேயே வளர்ந்து நிறைய தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட அவர் 13வது வயசில் தான் வந்து பாக்ஸிங் அந்த ப்ரொஃபஷன் உள்ள அதுக்கான ட்ரைனிங்கை அதுக்கெல்லாம். ஸோ அந்த வயசு வரைக்கும் ஒரு 9லேருந்து 13னா ஒரு 4 வருஷம் இருக்குது. ஸோ அப்போவுமே கூட அவருக்கு வந்து இந்த பிஜன் மேலே அவ்வளோ க்ரேஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பணக்காரனாகி நிறைய கார்ஸு, வீடு, பங்களா, பொண்ணுங்க அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சில கேஸ் எல்லாம் வந்து அவர் மேலே ஃபைல் பண்ணாங்க. அதெல்லாம் உண்மையான ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60 மில்லியனும் ஏதோ வந்து அவர் வந்து கடனில் போயிட்டார். ஸோ ரொம்ப ஒரு அடிமட்டமான ஒரு நிலமை, ரொம்ப பெரிய டெப்ட்ல இருந்து அதுக்கப்புறம் இப்போது அவர் மீண்டு 2 பிள்ளைங்க, அப்புறம் வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ ஃபேமிலி. ஸோ இப்போ வரைக்கும் அவர் புறா வச்சுருக்காரு. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்லையும் அவர் அந்த புறா வளர்க்குறது மட்டும் விடவே இல்லை. 9 வயசில் ஆரம்பித்து அவர் ஒரு கார் வாங்க ஆசைப்பட்டாருன்னா அந்த காரை வந்து 10, 11, 12 தான் வாங்க வரான். உதாரணத்துக்கு ஒரு ஃபெராரி லேட்டஸ்ட் கார் வந்துருக்கு, அது நல்லாயிருக்குன்னு யாராவது அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா உடனே அதில் ஒரு 10 கார் ஆர்டர் பண்ணிடுவாராம். அந்த அளவுக்கு ஒரு பணக்காரனாக இருந்திருக்காரு. அந்த டைமில் கூட அவர் வந்து புறா வளர்க்குறத விடலை. அதுக்கப்புறம் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்க அவர் மேலே கேஸ் போட்டு நிறைய பேர் அவரை ஏமாற்றி அவரோட சொத்தெல்லாம் பறித்ததுக்கு அப்புறமும் கூட அவர் புறா வளர்க்குறத விடலை. இப்போது அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டும் இதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்கா அவருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃபு. ஸோ அதான் ஃபேமிலி இப்போதைக்கு, அவருக்கு ரொம்ப க்ளோஸ் நிட் ஃபேமிலி. ஸோ இப்போவுமே அவர் புறா வளர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. டிஸ்கவரியில் வந்து இதை பற்றி ஒரு சீரீஸ் கூட எடுத்தாங்க, அவர் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக புறா வளர்க்குறாரு அப்படிங்கிறத பற்றி. இதை வந்து நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் தான் அவர் சொன்னார், நான் 9 வயசுலேருந்து புறா வளர்க்குறேன், புறா ரேசிங் இப்போ நான் விடுறதில்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஸோ புறா ஜஸ்ட் நான் பறக்க விட்டு பார்க்குறதுல எனக்கு வந்து ரொம்ப விருப்பம் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் புறாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, அவர் புறா வச்சுருக்க அந்த கூண்டு, அதோடய செட்டப்லாம் வந்து பயங்கர எக்ஸாக்டியாக இருக்கும். எக்ஸாக்டிக்னா நம்ம வச்சுருக்க மாதிரி இல்லாமல் அதுங்களுக்குன்னு ஒரு தனி பேலஸ் மாதிரி சூப்பராக எல்லாத்தையுமே வந்து கம்ஃபர்டபுளாக வச்சு கொடுத்துருப்பார். தண்ணி கூட அவர் வந்து ஃபிஜி வாட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு சில எனர்ஜி ட்ரிங்க்லாம் தண்ணி தான், ஆனால் காசு அதிகமாக விற்பாங்கல்ல, அதே மாதிரி ஃபிஜிங்கிறது வெளிநாட்டில் ஃபிஜி வாட்டர். ஸோ அந்த ஃபிஜி வாட்டரை தான் வந்து அவர் அந்த புறா கூண்டில் ஒரு புறா கூண்டுக்கும் தனித்தனியாக ஒரு பாட்டில் வச்சுருக்காராம் ஃபிஜி வாட்டர். ஸோ அதெல்லாம் கூட இன்டர்நெட்டில் வந்து பெருசாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி புறாவுக்கு கூட ஒரு ஃபிஜி வாட்டர் வைக்கிறாரு, அது என்ன ரீசன் அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் குழந்தைங்களுக்கு அப்புறம் எனக்கு புறா தான், ஸோ நான் என் புறாவை வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அதை எந்தளவுக்கு என் புறாவுக்கும் கொடுக்க முடியுமோ நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் வெஜிடேரியன் வேறு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியம், ஏன்னா முஸ்லீம்ஸ் வந்து மேக்ஸிமம் வெஜிடேரியனாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. ஸோ அவர் கூட நான் வந்து எதுக்கெல்லாம் அம்மாவும் அப்பாவும் இருக்குதோ அது எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கூட அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு மைக் டைசன் ஸ்பேஸ் பிஜன் அடிச்சிங்கனாலே அவ்வளோ வீடியோஸ் வருது. இது வீக்லி ஒரு வீடியோ இதே மாதிரி போடலாமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ நாங்கள் புறா பத்தியம் அக்கௌண்ட்டில் மோஸ்ட்லி புறா பற்றின டீட்டெயில்ஸ், புறா யார் யார் வளர்க்குறாங்க, எப்படி எப்படி புறாலாம் வந்திருக்கு, ஸோ அதெல்லாம் தான் நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் அந்த சேனல்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.